determination of empirical formula la second problem an organic compound present in vinegar has 40% carbon 6.6% hydrogen and 53.4% oxygen find the empirical formula of the compound elemental analysis la vinegar vinegar na acetic acid vinegar eduthu analysis பண்ணுறாங்க அசிடிக் ஆசிடில் என்னென்ன இருக்கும் அசிடிக் ஆசிடோட ஃபார்முலா வந்து CH3COOH அப்போ சி கார்பன் இருக்கும் ஹெச் ஹைட்ரஜன் இருக்கும் ஓ ஆக்சிஜன் இருக்கும் ஓகேயா ஸோ த்ரீ எலமெண்ட்ஸ் தான் இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் வந்து 40% இருக்குது ஹைட்ரஜன் வந்து 6.6% இருக்குது ஆக்சிஜன் வந்து 53.4% இருக்குது இது அப்படியே நம்ம இந்த டேபிளில் எழுதிக்கணும் கார்பன் 40% ஹைட்ரஜன் 6.6% ஆக்சிஜன் 53.4% இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஸ்டெப் ஒன்னை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து ஸ்டெப் டூ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணணும் இதுதான் ஸ்டெப் டூ அதுக்கு அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு தெரியும் கார்பனுக்கு 12 ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1 ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16 இது அப்படியே காமனாக அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த எலிமெண்ட்ஸுக்கு தான் மேக்ஸிமம் இருக்கும் அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு வெயிட்டை அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் வெயிட்டுங்கிறது 40 ஸோ அதனால் மேலே 40 எடுத்துக்கிறோம் அட்டாமிக் மாஸ் 12 ஸோ ஆன்சர் இஸ் 3.3 தென் ஹைட்ரஜனில் வெயிட் வந்து 6.6 ஓகேயா அது அப்படியே எடுத்துக்குவோம் அட்டாமிக் மாஸ் 1 டிவைட் பண்ணோம்னா 6.6 தான் வரும் இது நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனோட மாஸ் வந்து 53.4 அதை மேலே எடுத்துக்கிறோம் ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 16 டிவைட் பண்ணோம்னா 3.3 வருது அடுத்து நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம் தேர்ட் ஸ்டெப்புங்கிறது சிம்பிளஸ்ட் ரேஷியோவை கால்குலேட் பண்ணுறது இப்போ இங்கே இருக்கக்கூடிய 3.3 நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படியே மேலே எடுத்துக்கணும் இங்கே 6.6 மேலே எடுத்துக்கலாம் 3.3 மேலே எடுத்துக்கலாம் இந்த த்ரீ நம்பர்ஸில் எது லோயஸ்ட் நம்பர்னு பாருங்கள் 3.3 தானே அப்போது அதுதான் சிம்பிளஸ்ட் ரேஷியோ மாற்றுறதுக்கான லோயஸ்ட் ஃபேக்டர் அப்போ 3.3னால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கணும் ஆன்சர் 1 2 1 அடுத்து ஸ்டெப் 4 என்ன சொல்கிறாங்க இந்த வேல்யூஸ் சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா அதை ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணு சப்போஸ் இல்லைன்னா நோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க இப்போ எல்லாமே ஹோல் நம்பராக தான் இருக்குது 1 2 1னு ஸோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் 1 2 1 இப்போ கார்பனோட வேல்யூ வந்து 1 அப்போ சிங்கிறது 1 ஹைட்ரஜன் 2 அப்போ ஹைட்ரஜன் 2 H2 ஆக்சிஜன் 1 ஸோ O1 த ஃபார்முலா இஸ் CH2O அசிடிக் ஆசிடோட எம்பிரிக்க ஃபார்முலா CH2O நெக்ஸ்ட் ஒன் இவால்வேட் யுவர் செல்ஃபில் ஃபிஃப்த்து ஒரு எலிமெண்டல் அனாலிசிஸ் பாருங்கள் ஏ காம்பவுண்ட் ஆன் அனாலிசிஸ் கேம் தி ஃபாலோயிங் பர்சன்டேஜ் காம்போசிஷன் கார்பன் இஸ் 54.55 ஹைட்ரஜன் 9.09 ஆக்சிஜன் 36.36% டிட்டர்மைன் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட் இந்த மூணு வேல்யூஸையும் அப்படியே எலிமெண்டல் அனாலிசிஸில் டேபிளில் எடுத்து எழுத போகிறோம் எலிமெண்டல் அனாலிசிஸ் இருக்கக்கூடிய அந்த மூணு டேட்டாவையுமே அப்படியே இந்த டேபிள் எடுத்து எழுதிடலாம் கார்பன் வந்து 54.55% ஹைட்ரஜன் 9.09% ஆக்சிஜன் 36.36% ஸ்டெப்ஸ் 1 ஓவர் ஸ்டெப் டூங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறது அதுக்கு அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் கார்பன் 12 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் 16 ஸோ அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணியாச்சு அடுத்து
ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்ன செய்யணும், பர்சன்டேஜை, அதாவது வெயிட், பர்சன்டேஜாக நம்ம வெயிட்டாக கன்சிடர் பண்ணுறோம், அதை அட்டாமிக் மாஸ்னால் டிவைட் பண்ணிக்கணும். 54.55 12 டிவைட் பண்ணோம்னா 4.55, தென் 9.09 1 டிவைட் பண்ணோம்னா 9.09, 36.36 16 டிவைட் பண்ணோம்னா 2.27. அப்போ இங்கே லோயஸ்ட் நம்பருங்கிறது 2.27. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து 2.27 டிவைட் பண்ண போகிறோம். எல்லா வேல்யூவுமே 2.27 டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 4.55 2.27 டிவைட் பண்ணோம்னா 2 கிடைக்குது. 9.09 2.27 டிவைட் பண்ணும்போது 4 கிடைக்குது. 2.27 டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ எல்லா நம்பருமே ஹோல் நம்பராக தான் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஸ்டெப்பு தேவையில்லை. இப்போ கார்பன் வந்து 2, ஹைட்ரஜன் என்ன இருக்குது 4, தென் ஆக்சிஜன் 1, C2H4O. திஸ் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் திஸ் காம்பவுண்ட்.